గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சந்திர பகவான் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் காலையில் 9:10 வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிறகு சித்திரை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போகிறார். எனதருமை நேயர்களே, நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம், விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளான விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உலகத்துடைய எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதை மறந்து விடாதீர்கள். விநாயகப் பெருமானை மனதிலே நினைத்து அவருடைய மந்திரங்களை சொல்லி தீபம் ஏற்றி நிவேதனங்கள் செய்து அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்கள் இல்லங்களில் உருவாகும். நன்றாக இருப்பீர்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்தை நோக்கியும் பயணம் செய்ய போறார். அப்ப இந்த நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு இன்டர்வியூ அட்டர் முடிவீங்க, நல்லபடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல பழைய வீட்டை விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதனால ஒரு கடனை அடைக்க முற்படுவீர்கள். ஏதோ ஒரு கடன் இருக்கும், இந்த வீட்டை விற்றுட்டா கடன் அடைச்சிடலாம் இருக்கும், அப்படின்லாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் இருக்கு பாருங்க, நிறைய பயணங்கள் இன்னைக்கு இருக்கும். அந்த பயணங்களில் திருட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்ல வேலை வாய்ப்பு அமைய போகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹெல்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி கராளுக்கு இது ஒரு யோகமான நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். நல்ல தன வருமானம் இன்னைக்கு வரப்போகிறது. புதிய பதவி ஒன்று கிடைத்து அதனால் வருமானம் பெறுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வழியில் எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதும், வெளி ஊருக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தன வருமானம் பெருகும். குடும்பத்தில் மட்டும் சில சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கூட சில சலசலப்பு இப்போ இருக்கும். மகள் வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மகளுடைய வேலை, மகளுடைய திருமணம், மகளுடைய பிள்ளை பேரு, இது சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இங்கே வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் விரும்பாட்டாக கூட சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கிறது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியாபார லாபத்தை இன்னைக்கு பெறப்போறீர்கள். நீங்கள் இந்த நாள் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கூடி வருவதனால் இது நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கார். புதுசா வீடு வாங்கணுங்கிற ஆசை பலருக்கு இன்னைக்கு தோணும்.
வீடு கடை இவற்றெல்லாம் வாடகைக்கு விட்டு அதனால் வரக்கூடிய வருமானங்களும் இப்போ உருவாகும். சில கோபதாபங்கள் குடும்பத்தில் இருக்கும், வீட்டில் சில கோபதாபங்கள் இன்னைக்கு இருக்கலாம், கோபத்தை அவாய்ட் பண்ணணும். சில குடும்பங்களில் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலேயே இன்னைக்கு கருத்து மாறுபாடுகள் வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை விட்டுட்டு வேற கோர்ஸ் படிக்கிறேங்கிற எண்ணம் வரும். சில மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய அமைப்பு காட்டுறது, புதுசாக இடம் மாறணுங்கிற எண்ணம், வீடு மாறக்கூடிய எண்ணம் பலருக்கு தோணும். புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக வேலை வாய்ப்பு அமையும். பெண்கள் தேக ஆரோக்கியம் உங்கள் ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே போல் மிதுனராசிக்காராக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இப்போ ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரிப்பேர் ஆகும், அது பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள், மனோ தைரியம் பெருக போறது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல் உறவு பெருகும். உங்க சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்து வீடுகளோ உங்க பிளாட்லேயோ சில வீட்டுக்கு இடிமானம் இடிச்சு கட்டக்கூடியதுக்கு பல விஷயங்கள் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டு இடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சகோதரியுடைய உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கும், அவருக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும். பயணங்கள் செய்கிற போது வாகனங்கள் சில பிரச்சனைகளை கொடுக்கும்னு தெரிகிறது, அது சரி பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ இருக்கும், அதில் உண்மை இருக்கும். தனப்பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கும், வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க, செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் இருக்கார், மிகுந்த லாபம், பூமி லாபம் உண்டு. சகோதரர்கள் பக்கபலமா இருப்பார், அன்பும் கரிசனமும் கூடும் குடும்ப வாழ்க்கையில். புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். பூர்வீக சொத்தை சென்று பார்க்கக்கூடிய யோகமோ, பூர்வீக சொத்தை கிடைக்கக்கூடிய யோகமோ பலருக்கு உண்டு. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் கைகூடும். உங்க அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, வேலை மாற்றம் கைகூடும். ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு ராசியில புதன் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைதூக்கம், ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் கால் மூட்டுக்களில் பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம் என்பதனால் உடல் நலத்தில் மக்கள் எடுத்துக்கலாம். வெரிக்கோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளமும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தலைதூக்கும். ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். குறிப்பாக அந்நிய தேசங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அவசியம் வரும். லைஃப் பார்ட்னரோடு எந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். கன்னிராசி என்பர்களே, நாள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நன்மைகள் அதிகளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு நன்மை. மிகச்சிறந்த ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற காலகட்டம். ராசிக்கு 9 இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியிலே நீச்சமடைந்திருக்கிறார் என்பது உண்மை. ஆகவே வரக்கூடிய சில செய்திகள், அந்த செய்திகள் வந்து கொஞ்சம் மனக்கலக்கம் கூட தரலாம், அது சந்தேகம் இல்லை. சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து முக்கியமான செய்திகள் வரும். பினான்சியல் விஷயங்களை பார்த்து பார்த்து முடிவெடுக்கணும். இப்போ குரு பார்க்கிறார், நல்ல பினான்சியல் வாய்ப்புகளை கொடுப்பார், பட் நாம எடுக்கக்கூடிய டிசிஷன் சரியா இருக்கணும். எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற டிசிஷன் சரியா இருக்கணும். கன்னிராசிக்கார அப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலும், எந்த இதில் நீங்கள் நிதியை போட்டாலும் அது வந்து எப்படி வருங்கிறது முடிவை நீங்கள் எடுக்கணும். பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது.
நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான தினம். பெண்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, சந்தோஷமான நாள் துலாம் ராசிக்காரர்கள். ஒரு வேலை மாறணும், வேலை மாறணும் எதிர்பார்த்துன்றது வாழ்க்கை, நல்ல வேலை மாற்றம் கிடைக்க போறது. அதே போல ஒரு சிக்கல்ல இருந்திருப்பள் இவ்வளவு நாளா, இந்த சிக்கலை விட்டு நான் வெளியே வர மாட்டேனா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த வாழ்க்கை, சிக்கலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல நாள். தேவையில்லாத ஒரு உறவுல சிலர் மாட்டியிருப்பள், அந்த உறவு உங்களை பாடாயப்படுத்தி இருக்கும். எப்படியாவது தப்பிச்சு வந்துட மாட்டோமான்னு நினைச்சிருப்பள். நீங்கள் தப்பிக்கக்கூடிய நாள் இந்த நாள் திருநாள். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்த பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அசத்தலான வெற்றிகள் உண்டு தெரிகிறது. நல்ல நாள். மாணவர்கள் நல்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி லாபத்திலிருந்து அனுக்கிரகம் பண்றார். நல்ல நல்ல செய்திகள் வரப்போறது. குறிப்பாக இரண்டாவது கல்யாணத்துக்கு காத்துருக்கள். அது குறித்த நல்ல செய்தி இப்ப வரும். ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல சின்சியர் ஒர்க்கர். நீங்க மற்ற வாழ்க்கைக்காக உழைக்கிறது இல்லை, உங்க மனசாட்சிக்காக உழைக்கிறது. நல்ல பேர் உங்களுக்கு, நல்ல மதிப்பு உண்டு உங்களுக்கு. இந்த நாள் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், மனசுல சில இறுக்கங்கள் இருக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகள் பக்கபலமா இருப்பா, அவ லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பினான்சியலா நல்ல ஹைட்ஸை தொடக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, சந்திர பகவான் 10 இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, வேலையில ஒரு தடுமாற்றம் இருந்துட்டு இருக்கு பலருக்கு. சில பேர் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு பாருங்கள். ரகசிய உறவுகள் சிலருக்கு இப்போ அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்கிற நல்ல அனுகூலமான தகவல்கள் வரும். அதுவும் புதன் பகவான் 9 இடத்துல இருக்கும்போது இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டாட்டம். கல்வியில் நல்ல வளர்ச்சி வருது. நிறைய செலவுகள் இருக்கும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் கட்டு மதிகட்டு தடுமாறினா. செலவை கம்மி பண்ணுங்கோ தனுசு ராசிக்காரா. கொஞ்சம் வயிறு உபாதைகள் இருக்க, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பாக்கியமான நாள். சக்கரத்தாழ்வாரையும் பெருமாளை வழிபடணும். சக்கரத்தாழ்வாரில் நமஸ்காரம் பண்ணணும். எல்லா நன்மைகளும் வரும். ஃபாரின்ல இருக்கிற சில பேர் இப்போ மனம் குழம்பின்றிருக்கள். வேலை விஷயமாகவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஸ்லோகங்களை சொல்லணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மகர ராசிக்காரா, நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் தோணும். அடுத்த வா பேச்சை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடடா எனக்கு இப்போ பாதிப்பு வந்துருத்தேன் இருக்கும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கும். அளவுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் பிசினஸ் நடவடிக்கைகள்ல. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையிறது. கவனத்தை அதிகப்படுத்தினா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் கூட இன்னைக்கு மௌன விரதத்தை கடைபிடிக்கலாம். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னார் வள்ளுவர்.
யாரா இருந்தாலும் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கோ அப்படின்ட்டார். அப்படி இல்லைன்னா என்னாகும் கேட்டார் ஒரு ஸ்டூடெண்ட் வள்ளுவர்கிட்ட. அவர் சொன்னார், காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுள்ளார். அப்படி சிக்கல் வரணுமா உங்களுக்கு வாழ்க்கையில்? அப்படி வாழ்க்கையில் பிரச்சனை வரப்படாதுன்னா இன்னைக்கு அமைதியாக போகணும். கும்பராசிக்காரா, எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும், அதை சொல்லப்படாது. அவசரப்பட்டு கருத்துக்கள் தெரிவிப்பேன். பிறர் மனதை புண்படுத்தும்படி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவதை இன்னைக்கு தவிர்க்கணும். இந்த நாளில் பயணங்கள் செய்வதை தவிருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்க தியானம் செய்யுங்கள். நல்ல தியானம் பண்ணுங்க, மனசு நல்லா இருக்கும். பிஸ்னஸ்ல புதிய தொடர்புகள் ஏற்படும். சில நம்பிக்கை துரோகிகள் பிஸ்னஸ் போக்க மாற்றிவிட பார்க்குறாங்க. உங்க உடன் வந்து இணைகிறார்கள், அவர்களை நம்பாதீர்கள். சில கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், தலை தூக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். போய் டெர்மட்டாலஜிஸ்ட பாருங்கோ, நரம்பியல் நிபுணர்களை பாருங்கோ, நல்லது. கும்பராசிக்கு கோபம் வந்துருதுன்னா டென்ஷன் பயங்கரமா வரும், தலைக்கு மேல ஏறும் கோபம், நரம்புகள் புடைக்க அந்த கோபம் இருக்கும், நரம்பு மண்டலத்தை அது பாதிக்கும். கும்பராசிக்காரா கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். மீனராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 7 இடத்திலிருந்து ஆசீர்வாதம் பண்றார். சிலருக்கு காதல் உறவுகள் மலரும், சிலர் காதல் கசக்கு தையான் பாடுவேள் நீக்கி, அப்படிப்பட்ட நாளாகவும் இருக்கு. திருமண உறவுகளில் ரொம்ப சுமூகமாக போகிற வாழ்க்கை இந்த நாள் பொன்னாள். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். பிஸ்னஸில் பெரிய உதவிகள் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். அன்பர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜோதிட ஆலோசனை வேணும், எங்களுடைய ஜோதிட ஆலோசனை வேணும் நினைக்கிறவா, இந்த பதிவிலேயே எங்களுடைய அலைபேசி என்ன குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க, அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் வந்து எங்களை சந்திங்க. சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆயின்னு இருக்கு. சார், நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற வாழ்க்கை ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க, எந்த நாட்டில் இருக்கிறீர்கள் குறிப்பிடுங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறதும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.